ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கடற்கரை 100 மீட்டருக்கு உள்வாங்கியதால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்தி. கார்த்தி, விரிவான தகவல்களை பதிவு செய்யும். ராமேஸ்வரத்துக்கு தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் வருகிறது. அக்னி தீர்த்தத்தில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா அக்னி தீர்த்த கடல் வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக கடல் அடிக்கடி வந்து உள்வாங்கிட்டு வருது. இன்றைய காலில் பார்த்தீங்கன்னா கடல் வந்து 100 அடிக்கு வந்து கடல் வந்து உள்வாங்கியிருக்கு. இதன் காரணமாக கடலில் வந்து பவளப்பாறைகள்லாம் முற்றிலும் தெரியுது. அதே போல் சேதமடைஞ்ச சின்ன சின்ன அந்த சாமி சிலைகளும் தெரியுது. இதை பார்த்த பக்தர்கள் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இந்த காலங்களில் கடல் வந்து உள்வாங்குவது வழக்கமாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து 100 அடிக்கு வந்து கடல் வந்து உள்வாங்கியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதை வந்து ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து ஏன் இந்த காலநிலை மாற்றத்தை கேட்டது போல இந்த கடல் ஏன் அடிக்கடி உள்வாங்குது என்கிறத ஆய்வு செய்யணுங்கிறது கோரிக்கையும் வச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.